இந்த மாப்பிள்ள அருமை பெருமை என்னன்னா, கல்யாணம் பேசி முடிச்சாச்சுப்பா, கல்யாணம் வரைக்கும் நீ வீட்டுக்கு வரக்கூடாதுப்பான்னு ஒரு நாள் கூப்பிட்டு மரியாதை நாங்க சொன்னோம். அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் டெய்லி வீட்டுக்கு வர என்ன சொன்ன அப்படி முதல் நாளு அக்கா அக்கா நான் கருப்பாயிட்டு பத்திரிக்கை கொடுத்து வெயிட் அலைஞ்சு எனக்கு அந்த மஞ்சள் பாக்கெட் வச்சிருக்கீங்களே அதை கொஞ்சம் குடுங்கன்னு கேட்டான். சரி மானசத்தையும் கேக்குறான், கொஞ்சம் அழகா இருக்காங்க, கொஞ்சம் கலர் எடுத்தோமே நானும் கொடுத்தேன். போயிட்டு மறுநாள் வந்தான், நேர் தான் உனக்கு மஞ்சள் பாக்கு கொடுத்துருக்கேன், அங்கே வச்சுட்டு போயிட்டேன். சரி எடுத்துட்டு போயிட்டேன். தம்பி ஹாஸ்டல் வரைக்கும் போய் எங்க வீட்டுக்கு முன்னாடி லெவல் வந்து எப்பயாவது வர எங்க வீட்டு மாதிரி பாய்ஸ் எல்லாம் நின்றதுலப்பா, எங்களுக்கு ஏரியா பெரிய பேருக்குப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா தெரியும்ப்பா, இப்ப வந்தா யாரோ ஒரு பையன் வரான்னு சொல்லுவாங்கப்பா, வரக்கூடாதுப்பான்னு. எப்ப 10 மணிக்கு மேல முன்ன நாள் 6 மணிக்கு வந்துட்டான், 10 மணிக்கு இருக்க வரக்கூடாது, 6 மணிக்கு வந்து. சரி மனசு 6 மணிக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டா, மஞ்சள் பேக் போட்டேன் எப்படி எஃபெக்ட் இருக்கு காமிக்க வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, வரேன் டீ ஊத்தி குடுக்கலாம், ஸ்நாக்ஸ் குடுக்கலாம், நீ வேணா ஸ்நாக்ஸ் நாங்களே வாங்கிக்கிறோம், நீ வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மானசம் வரக்கூடாது, அவளை பக்கத்துல வந்தா நல்லவா உன் பேர் இருக்க கண்டுபிடி பாக்கலாம். அதான் நீ இதான் தர்சா, சரியா? ஷாஜஹான், இது வந்து மும்தாஜ், இது வந்து ஷாஜஹான், இது வந்து மும்தாஜ், சரியா? இதான் தர்சா. ஆனா நீ வந்து இப்பயே தாஜ்மஹால் கட்டுற பின்னாடி ஒத்துக்க மாட்டோம், சரியா? இந்த மாதிரி லவிங் கப்பல்ஸ் நீங்க ரெண்டு பேருக்கீங்க, நல்லா பாத்துட்டு தெரிசா பாரு, நல்லா அழகா இருக்கால, ஓகே தானே?